கோவையில் பாஜக நிர்வாகி கடையில் டீசல் பாக்கெட் வீச முயன்ற வழக்கில் எஸ்டிபிஐ நிர்வாகி ஒருவர் உள்பட நான்கு பேர் கைது செய்யப்பட்டதாக கோவை மேற்கு மண்டல காவல்துறை தலைவர் சுதாகர் கூறினார். தனது அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். ஈரோடு பிஜேபி இளைஞர் அடி செயலாளராக இருந்தவர், அவருடைய கடையில் காயத்ரி ஃபர்னிச்சர் ஷாப் அப்படின்னு சொல்லி அவரோட கடையில் வந்து பேக்கெட்டில் டீசல் எடுத்துகிட்டு அந்த கடைக்குள்ளே போட்டுட்டு அதை வந்து நெருப்பு வைக்கிறதுக்கான முயற்சி நடந்தது. அதில் வந்து நான்கு பேர் நான்கு நபர்களை வந்து கைது செஞ்சுருக்கோம். நான்கு நபர்கள் பேர் சதாம் ஹுசேன், ஆஷிக், ஜாஃபர், கலீல் ரஹ்மான் அப்படிங்கிற நாலு பேர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள்.